பத்மா இப்போ தான் காலேஜில் வந்தியா? ஆமாம்பா. அடட இந்த சிலை ரொம்ப அழகா இருக்கே, ஏதுமா? என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த பரிசுப்பா. ஐ சி. தமிழ்நாடு முழுக்க எங்க சரக்கு உங்க கம்பெனி மூலமா விநியோகம் பண்ணுங்கிற முடிவோட தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க கேக்குற 25% கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமா. டீ ஜென்டல்மேன், எங்க பூர்ணா ஏஜென்சி சாதாரண கம்பெனி இல்ல. ஆக்கில ஆக்கில இந்தியாவிலையும் பூர்ணா ஏஜென்சி சொன்னா ஒரு ரெகக்னிஷன், ஐ மீன் ரெபுடேஷன். மிஸ்டர் பிரபு, இங்க கொஞ்சம் வர முடியுமா? உங்க எண்ணியோட சாம்பிளும் இந்த லேப் சர்டிபிகேட்டும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் சார். நீங்க உங்க சரிக்க மார்க்கெட்ல முதல்ல அறிமுகப்படுத்த போறீங்க, அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஐ மீன் ஒரு புஷ் வேணும்னா நாங்க நிறைய நிறைய கீழே எடுத்துக்கொண்டே இருக்கோம். சிக்லெட்? நோ தேங்க்ஸ். மே ஐ கம் இன் சார்? கெட் இன் மிஸ்டர் பிரபு. Young and office GM, I mean general manager Mr. Prabhu. This is Mr. Narayan, this is Mr. Fernandez. Hello sir. Young Kanagamara Seri Vedil irundhu samayil ni thayarikkraangala. Nammal agency eduthukka solranga. Neenga enna nenikringa? Product oda tharatha vachitha na edhayume mudi panna mudiyum. Very good. This is sample and this is lab certificate. Idha test kaga inga sonda laboratory ku innikku anichirren. Naalikku result vandrum. Neenga naalikku 1 minute please. May I use your intercom, sir? Sure, sure. Chandri? Yes. எனக்கு நாளைக்கு காலையில என்ன எங்கேஜ்மெண்ட் சொல்லுங்க. மிஸ்டர் பிரபு, 11 மணிக்கு மார்க்கெட்டிங் சொசைட்டி சேர்மனை சந்திக்கிறீங்க. 12 மணிக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். Yes. Oh yes, you can fix it up at 3 o'clock. Okay. நீங்க ஒரு 3 மணிக்கு என்ன சந்திக்க முடியுமா? நிச்சயமா வந்துடும் சார். போயிட்டு வரேன் சார். தேங்க் யூ. விஷ் யூ ஆல் தி லக் ஜென்டில்மேன். தேங்க் யூ சார். வரேன் சார். சார், யெஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். கேன் யூ ஸ்பேர் மீ எ ஃபியூ மினிட்ஸ்? நிச்சயமா, நிச்சயமா. நம்ம மேங்களூர்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆபீஸர் போட்டிருக்கோமே மிஸ்டர் செல்வராஜ், அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அவரை பத்தி வேண்டாதவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. சார், நான் மத்தவங்க சொல்றது அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். I'm neither a fool nor am I hasty. Not that, Mr. Prabhu. Mr. Selvaraj, 5 years. 5 years from office to where he is there. You know it. It is your ideas, and how? I mean, how to believe it? You needn't, sir. But who is Mr. Selvaraj to me? I'm concerned more about you. Pardon this pun, but I mind your business, you and your organization. In the darmaathre, now tapu naranna as a general manager, I will not come back to you. Ado pata apur peswo. Well, Mr. Prabhu. Yes, sir. Chicken. Thank you, sir. மிஸ்டர் செல்வராஜை பொறுத்தவரையில நீங்க எந்த நடவடிக்கையும், ஐ மீன் எனி ஆக்ஷன் எடுத்துக்கலாம், நான் அதுல தலையிட மாட்டேன். ஐ மைண்ட் அவர் பிசினஸ், யூ அண்ட் அவர் ஆர்கனைசேஷன். ஓ சாரி சார். That's all right. எந்த டேமேஜும் இல்லாம உருப்படியா வந்து சேரு. ஓகே
குட் ஈவினிங். என்னம்மா இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு சம்பள நாளாச்சே, வாங்கின கையோட நேரா வந்துட்டேன். அங்கிள் இந்தாங்க, மாசம் மாசம் நான் வழக்கமா குடுக்கற 160 ரூபாய், அதோட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பத்மாவோட சேர்த்து எனக்கு ஒரு சாரி எடுத்தீங்கல்ல, அதனுடைய விலை 78 ரூபாய் ஆக மொத்தம். நோ நோ நோ, அந்த படம் அன்பு எடுத்து அதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன். அப்படி இல்ல அங்கிள், சொன்னா கேள். இதோ பார்த்தீங்க, உங்க அப்பாவுக்கு எனக்கு எவ்வளவோ பழக்கம் வந்து கூட, நீங்க சாப்பிடறதுக்கும் இந்த வீட்டுல தங்கறதுக்கும் நான் பணம் வாங்குறேனே, அதையே நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அங்கிள், நான் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். உங்க பொண்ணு பத்மா சம்பாதிச்சா அவகிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா? சரிம்மா, உங்க அப்பாவை காட்டுல உங்க பிரியாது ரொம்ப ஜாஸ்தி. சொல்ல மறந்துட்டேனே, உங்க அப்பா கிட்ட லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? இல்லம்மா, எனக்கு. படிக்கிறேன் கேளு. ஆனந்தா, நீ உன் பொண்ணு ஜெயந்தி கூட கிராமத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு போக கூடாதா? இங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு, 6 ஏக்கரா நடந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் உன் பொண்ணோட வந்து ஹாயா இருந்துட்டு போயேன். மேல விழுந்தது பிரபு சொல்றான், லைனுக்கு வெளியே விழுந்தது நான் சொல்றேன். முரளி, நான் கரெக்டா சொல்றேன், பந்து லைன் மேலதான் விழுந்தது. இப்ப என்னடா சொல்ற? அம்மா எப்ப உங்க பக்கம் தான். இன்னொரு சட்டமா கிழிச்சுட்டாரு. ஏமா ஏமா, இப்படி பண்ணியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் ராத்திரியான இருமல் வந்துடும், நீதான் சிரமப்பட போறீங்க. பிரபு, அம்மாவோட கேட்டக்க வந்துடா. என்ன விளையாடி முடிச்சீங்களா? அம்மா தான் ரசியா? நீங்க சில சமயம் செம்மையா ஜோக் அடிக்கிறீங்க. என் மேரேஜ் நடந்ததே ஒரு பெரிய ஜோக் தான் போங்க. முத முதல்ல என் வைஃப் நான் ஒரு சூழலா சந்திச்சேன், நல்ல வைதிக குடும்பம். அவன் அப்பா பார்த்து இந்த டிராம யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டான். நான் சொல்லிட்டேனே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெங்கட்ராம் வெங்கட்ராம் ஒருத்தன் இருந்தான், அவன் தான் கண்டுபிடிச்சான், முரளிக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? நீ சும்மா இருடா, நம்ம குடும்பத்துல அக்கறை இருக்கிறதுனாலதான் அவர் இப்படி கேக்குறாரு. சொல்லுங்கம்மா. டாக்டர், முரளி மட்டும் என் மகன் இல்ல, பிரபுவும் என் மகன் தான். இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் ஒன்னா நடத்தி பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது எப்படிமா? உறவுக்கார புள்ளையும் சொந்த புள்ளையும் ஒன்னாயிருமா? ஸ்டாப் இட். என்ன சொன்னீங்க? உறவுக்கார புள்ளையா? அம்மா அப்படியா சொன்னது உங்ககிட்ட? பிரபு, ஏனா உன்னுடைய பருப்பு வளர்ப்பு இங்க யாருக்கும் தேவையில்லை. டேய் இடியட், அதை நான் மறந்துட்டேன்னா நன்றி கேட்டவனாயிடுவேன். டாக்டர், பாப்பரா இருந்த என்ன எடுத்து இன்னைக்கு பிரின்ஸ் ஆட்டம் வளர்க்கறாங்க. பிரபு, முரளி அவனை கூட்டிக்கிட்டு போ. வட போலாம். கமா கமா மிஸ். நான் எதையோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சுமா. ஐ அம் ரியலி சாரிமா. உங்களுக்கு தெரியறதுல தப்பு இல்ல சார், பிரபுவோட அப்பா எங்க வீட்டுல குமாஸ்தாவா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பிரபுவுக்கு 10 வயசு இருக்கும், முரளியை விட 2 வயசு தான் சின்னவன். பிரபுவோட அப்பா சாகுறப்போ அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு செத்துட்டாரு. அன்னையிலிருந்து அவனை நானும் அவரும் எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வளர்த்தோம். இதுவரைக்கும் முரளி வேற பிரபு வேறன்னு நான் வித்தியாசமே பார்த்ததில்லை. முரளியும் அப்படித்தான், பிரபுவை கூட பிறந்தவனாத்தான் நினைக்கிறான். இப்ப நான் கொடுக்கற ஆர்டர் எல்லாம் 2 பிளேட் கொண்டு வரணும். ஓகே, இதெல்லாம் சொல்லணுமா? ரொம்ப அனுபவசாலி உங்களுக்கு. மலாய் குல்ஃபி தோ, பட்டர் பக்கோரா தோ, காஷு தோ, ஹாட் டாக் தோ, தட்ஸ் ஆல். வேற ஆர்டர் கொடுக்கறது யாரு? நீங்க. அம்மா சொன்ன தட்ஸ் ஆல் நான் சொன்ன, அப்புறமா தான் நீ போனோம். ஓகே. எஸ் சார். பிரபு, ஒரு ஸ்வீட் ரெண்டு காரத்துக்கு மேல இருக்கு. இன்னைக்கு என்னோட ட்ரீட் ஷட்டா. வேற ரெங்க விட்ட ஆட் ஆகல. ஓகே, சமோசா டூ, தட்ஸ் ஆல் சார். நீங்க நல்ல ஐட்டம் சமோசா டூ, தட்ஸ் ஆல். பிரபு, நீங்க எல்லாத்துலயுமே ஓவர். பத்மா, லிமிட்டோட இருந்தா பிரயோஜனம் இல்ல. அந்த த்ரில் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இந்த பொம்பளைங்கன்னா? அதான் இந்த 16 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள மாட்டிக்கிட்டு தணறிட்டு இருக்காங்களே அந்த பொம்பளைங்க, அவங்களுக்கு த்ரில்லே பிடிக்காதுன்னு வெளியே சொல்லுவாங்க. ஆனா அந்த த்ரில்லையே நினைச்சுக்கிட்டு தூக்கம் பிடிக்காம படுக்கையில போறண்டு போறண்டு படுப்பாங்க. எந்த த்ரில்? புரியல. அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெறும் படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. Thank you.
She bought some bitter butter to make the bitter butter better butter. Betty bought some butter to eat butter and to make Hitler a butler. Correct? Oh, 100% correct. Murali?
என்ன ஐயா என்ன எந்திரிக்கலையா? அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்கல அதேதான் போ. முரளி இன்னும் எந்திரிக்க மனசு வரலையா? மணி 7:40 தெரியுமா? அவட்டு போடா, எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு சண்டே தானே. ஹலோ சார், இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னா தெரியுமா? இன் மை ஹவுஸ் ஆன் மை பெட். உடம்பெல்லாம் வலிக்குதுடா. வலிக்காம இருக்குமா? தினம் ராத்திரி வேடிக்கைகள், விருந்துகள், கேளிக்கைகள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நோ எக்ஸ்ட்ரா, ஓன்லி ட்ரிங்க்ஸ். பிரபு, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா தட்ட முடியாதுடா. ஐ நீட் என்டர்டைன்மெண்ட், ஐ மீன் எக்ஸைட்மெண்ட் டூ. முரளி, உனக்கு தினம் தினம் பார்ட்டி, புது புது ஃப்ரெண்ட்ஸ், வீணா உடம்புக்கு எடுத்துக்கிற. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வர அம்மாக்கு தெரிஞ்சு அவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியும். சரிப்பா, இனிமே கரெக்டா ஸ்கூல் போய் மாதிரி நல்லா ஒழுங்கா கரெக்டா வந்துடுற. ஆய விடு, என்னடா இவன் காலையில வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு. சொல்லுங்க, ஒண்ணுமே காதுல விழலையே, கொஞ்சம் உறக்க பேசுங்களா? இதுக்கு மேல சத்தம், இதுக்கு மேல சத்தமா பேசினா எதிர் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சுத்தி நின்னுகிட்டு தலையில எலுமிச்சை மழை தேய்ச்சிருவாங்க. பத்மா, நான் என்ன சொல்றேன்னா சரியாவே கேக்கல. பத்மா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு எப்படி கேக்கும்? கொஞ்சம் குரலை ஒசத்துங்களேன். பத்மநாபா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உழைப்பாளர் சில கிட்ட வந்துடு. அங்க எதுக்காக கேக்குறியா? நம்ம ரெண்டு பேரும் உழைக்க வேணாம், அதுக்காக தான். 6 மணிக்கு கரெக்டா வந்துடுறியாடா? காத்துட்டு இருப்பேன்டா. வச்சிருவாடா, பாய்டா. பை பை. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா ஆரம்பத்துல இருந்து? நிஜமாவா? சந்தேகமா? இங்க பாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஒட்டி கேக்குறது மேனர்லெஸ் எனக்கு தெரியும், ஆனா சுவாரஸ்யமான சம்பவங்களை தவற விடுறது ஃபுலிஷ்னஸ். ஆமா, அது என்னடி அது உச்சு உச்சு உச்சுன்னு எனக்கு ஒன்று சொல்ல. இப்ப நீ சொல்லலன்னா நான் உன விட மாட்டேன். சொல்லுடி. ஓ காட், சொல்றம்மா கேள். போன் எடுத்து அவர் 3 தடவை அத பண்ணுவாரு. எதை? இத அதே மாதிரி மறுபடியும் நான் 3 தடவை பண்ணாதான் மேற்கொண்டு எங்கிட்ட பேசுவாரு. இது எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிக்னல் சைகை. அச்சா, சரி, என்னோட தப்பு, இட்ஸ் மை மிஸ்டேக். ரகசியத்தை பாதுகாக்க முடியாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது என்னுடைய மாபெரும் தவறு. மிஸ்டர் பிரபு, உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆபீஸ் வேலை இழுக்கிறது. சாரி, இனிமே அந்த ஸ்வீட் சிக்னல் சார் நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். ஸ்வீட் சிக்னல் எல்லாத்தையும் சொல்லிட்டாலவ? ஒன்னு விட்டு வைக்கிறதுல போல்ருக்க. மிஸ் ஜெயந்தி, ஒரு சின்ன சஜஷன். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஆபீஸ்ல அப்பப்ப வேலையும் செய்வோமே. தேங்க்யூ.
தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். எண்ணத்தில் போதை வர எங்கெங்கோ நீந்துகிறேன். கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். மஞ்சக்குப்பத்துல கல்யாணமாயி அடுத்த வருஷமே தாலி இறந்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தவையில நீ
நிஜமாவா? ஆமாமா, அவ மறந்து போயிருக்கலாம். அவளுக்கு நான் தூரத்து வர அத்தை வர வேணும். ஏண்டிம்மா உட்கார போட்டு மூலையில உட்கார வேண்டிய நீ, இப்படி வளைக்காப்புக்கும் சீமந்தத்துக்கும் சுபகாரியத்துக்கு வந்து வம்சம் வளர வேண்டிய வீட்டுல வயசரிச்சல் கொட்டிக்கிறியே, இது நல்லா இருக்கா? மஞ்சள் குங்கும வச்சுக்கிட்டா ஊரை ஏமாத்திடலாம், ஆனா கண்ணி பொண்ணு ஆயிட முடியுமா? ஜெயந்தி, ஜெயந்தி, நாகரீகம் தெரியாதவங்க, மத்தவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியாதவங்க, அறிவு கெட்டத்தனமா பேசினா அதுக்காக நீ இப்படி குமரி அழணுமா? என்னால அது தாங்க முடியல பத்மா. எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமைய மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். மத்த பெண்களை போல சந்தோஷமா வாழணும்னு துடிக்கிறேன். ஆனா இந்த சமுதாயம் என்ன சுட்டி காட்டி வேதவேன்னு கேலி பேசுறப்போ என் நெஞ்சே வெடிச்சு போகுது பெண்மா. நான் பூ வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், ஏ இந்த இளம் வயசுல என்ன நான் அலங்கோலப்படுத்திக்க விரும்பல. ஆனா என் குங்குமத்தை நான் ஏன் கலைச்சேன்னு நீ கேட்கலாம். அது ஒரு வைராக்கியம், ஒரு சபதம். என் நில தெரிஞ்சு என்ன மனப்பூர்வமா விரும்பி எவன் எனக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என் நெத்தியில குங்குமம் இடுறானோ அந்த குங்குமம் தான் என் வாழ்நாள் பூரா நிலைச்சிருக்கும். நிச்சயம் அது நடக்கும் ஜெயந்தி. அதுக்காக உனக்காக நான் தினமும் தெய்வத்தை பிரார்த்தனை பண்றேன். தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ வெரி மச். இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? என் அழக, என் இளமைய பல பேர் விரும்புறாங்க, நோ டவுட். என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கணவனை இழந்தவன்னு தெரிஞ்சா போதும், அவங்க காதல் அப்படியே தசை மாறி போயிடுது. அடுத்த நாள் எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணலாம்னு என்னையே கேக்குறாங்க. வாட் எ ஷேம், வாட் எ ஷேம். பத்மா டார்லிங், ராங் நம்பர் ப்ளீஸ். என்ன வேணும் டாக்டர்? ஒண்ணு இல்ல, என் மச்சினம் புள்ள ஒருத்தன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கான். ஒரு வேலைக்கு லாய்க்கில்லப்பா, உன் கம்பெனியில சேர்த்து விட. ஒரு வேலைக்கு லாய்க்கில்ல, என் கம்பெனியில சேர்த்துக்கணுமா? இத பத்தி அப்புறமா பேசுவோமே. இப்ப போங்கறியா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அம்மா, அதான் அப்புறமா பேசுவோம்னு சொன்னேன். இல்ல, எனக்கு ஒரு சின்ன போன் பண்ணிக்கணும். நீ பேசு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ பேசு. நீங்களே பேசுங்க, இது இப்போதைக்கு முடியுற பேச்சுல. தேங்க்யூ. ஹலோ பிரபு, இன்னைக்கு சாயந்தரம் உங்க ப்ரோக்ராம் என்னோடதான். ஆமா, இன்னைக்கு உங்களை ஒரு சினிமா கூட்டிட்டு போறேன். செலவெல்லாம் என்னடா? அவசியம் சொல்லி ஆகணுமா? ஓகே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அவ்வளவுதானா? தினமும் போன்ல கொடுப்பீங்களே, அது நீ கிடையாதா? இன்னைக்கு நேர்லயே வந்து கொடுத்து ஆசைய பாரு. போன ஜெயந்தி கிட்ட கொடு. ஜெயந்தி, பத்மா. ஹலோ, என்னது? நானும் உங்களோட சினிமா கொடுமா? நான் வந்தா உங்க ரெண்டு பேருக்கும் இடஞ்சல் ஆச்சே. இல்ல பிரபு, என்னது இடஞ்சல்? அங்க என்ன இடஞ்சல், அவளே கேளு. ஹலோ, இடைஞ்சல் இருக்காதான்? இருக்காதாம்மா.
சரி அவளுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும் போது எனக்கு என்ன, நீ வா. ஓகே நானும் வரேம்மா. மிஸ்டர் பிரபு, நீங்க என் ரூம் கொஞ்சம் வர முடியுமா? எஸ் சார். எஸ் சார். மிஸ்டர் பிரபு, இந்த விருகோ பழர் ஜெனரல் மேஜர் வருவாரு, அவங்களுடைய புது பழர்ஸ் பத்தி நீங்களே அவரோட டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு வயிற்று ரொம்ப அதிகமா இருக்கு. ஏய், படத்தை பார்க்காம சொல்லுவா. த்ரீ டைமென்ஷன், பியூட்டிஃபுல், அட்ராக்டிவ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவா. 24, 24. சுப் ரஹோ. ஜெயந்தி, இந்த வேலையில எங்க தனியா போயிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா தான். வீடு எங்க இருக்கு? வீட்டுக்கு போ பெரிய பிள்ளை. ஒரு பெண்ணுடைய உணர்ச்சிகள் தூண்டிவிடப்பட்டு அதனால அவ உணர்ச்சிகள் உடனே அவ தவிக்கிறப்போ அந்த பெண் பலகீனமானவளாயிட்டா. அந்த சரியான சந்தர்ப்பத்தில் எந்த அடவனும் அந்த பெண்ணை தனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்க முடியும். இப்ப நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஜெயந்தி, என் தவறு நான் உணர்ந்துட்டேன். மிஸ்டர் முரளி, யூ ஆர் எ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். பை.
Down in the valley where the green grass grows, there is old lady with no clothes. Down came a cowboy, clippery club. Hey, Padma, please. No. இப்பதான் ஒண்ணு குடிச்சீங்க அதுக்குள்ள என்ன கொடுக்க மாட்டேன் பத்மா நான் நோ பத்மா ஒரே ஒரு கிராம் அதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன் போங்க கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் 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 கொடுக்க மாட்டேன் நோ ஐயோ நோ லீவ் மீ நோ விடுங்க நான் கொடுக்க மாட்டேன் ஆஹா ஐயோ சீ ப்ளீஸ் எனக்கா ஒரு மணி நேரம் சிகரெட் குடிக்காம இருங்களே பாக்க ஒரு மணி நேரம் என்ன இன்னைக்கு பூரா வேணாலும் குடிக்காம இருக்க ஆனா ஒரு கண்டிஷன் கண்டிஷன் வாட் நான் கேக்குறத நீ கொடுக்கணும் என்ன கேப்பீங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேட்க போறேன் ஒண்ணே தான் கேப்பேன் ஓ எஸ் பட் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா
ஓகே மணி 9 போகுது ஃப்ளைட் டிக்கெட் எங்கடா டேய் நான் சாதா டவுஸ் ஃபோன் பண்ணிருக்கேன் டிக்கெட் வந்துடும் அப்புறம் ஹோட்டல் பிரின்ஸ்ல ரூம் போட்டு சொல்லிருக்கேன் ஓகே அம்மா நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எவ்வளவு சாப்பிட்டுக்கிறேன் தந்தி அடிச்ச மாதிரி பேசுறேன் ஹலோ 443460 யார் வேணும் யாரோ போக்கிரி பையா போன் எடுத்து காதல வச்சா உச்சி உச்சுங்கறான் எத்தனை தடவைப்பா மூணு தடவை ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற ஒண்ணு இல்லப்பா இந்த காலத்து ரோமியோஸே அப்படித்தான் ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் பண்றது யாராவது பொண்ணு எடுத்தா அப்படிதான் சவுண்ட் பண்றது அப்பா அடுத்த தடவை போன் வந்தா நீங்க எடுக்காதீங்க நான் எடுக்கிறேன் அந்த ஆள் அதே சவுண்ட திரும்ப பண்ணானா லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு குடுக்காம நான் விட மாட்டேன் வெரி குட் மறுபடியும் அதே ஆளா இருந்தா நீ சொன்னிய அந்த மாதிரி லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு அழுத்தி தைரியமா கொடு நான் இருக்கேன் டோன்ட் வரி தேங்க் யூ ஹலோ நீ அடி நான் தான் பத்மா பேசுறேன் எங்க இருந்து பேசுற ஏர்போர்ட்ல இருந்தா அப்பா என் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க உங்க வேலைய பாருங்க ஆமா நான் கோயம்புத்தூர் போறேன் எதுக்கு ஐயோ போயிடும் எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும் கிராமத்துக்கு போய் அப்பாவோட இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அவரு உடம்பு சரியில்லையா எனக்கும் மனசு சரியில்லை ஏதோ சலனங்கள் சபலங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாத பலகீனம் ஐ நோ நேத்து நடந்த சம்பவம் உன்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அந்த நான் பொறுப்பேத்துக்கிறேன் தவறு ஒரு பக்கம் இருந்தா சமாளிச்சிடலாம் ஆனா ரெண்டு பக்கம் இளமா உல்லாசமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தனிமையோட தவிப்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும் அது எனக்கு ஏற்பட்ட சாபம் நான் செஞ்ச பாபம் உடல் உஷ்ணத்தை என்னால தாங்க முடியும் ஆனா உணர்ச்சியில ஏற்படுற வெப்பத்தை என்னால பொறுத்துக்க முடியல பண்பு ஆச்சாரம் கட்டுப்பாடு இதெல்லாம் இன்னும் மங்கி மறைஞ்சு போகாம இருக்கிற கிராமப்புறத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா என் மனப்புழுக்கம் குறையும் வெப்பம் தனியும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஹலோ கோயம்புத்தூர் போயிருக்காரு போயிருக்காரு வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் எனக்கு காலேஜ் லீவு அதானே பார்த்தேன்
மாமா உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்டி இப்ப அப்படிதான் சொல்லுவேன். ரெண்டு நாள் கழிச்சு போர் அடிக்குதும்ப. தேவரீர் பிரபு அவர்கள் சமூகத்திற்கு யானாகிய பத்மா அனந்த கோடி நமஸ்காரம் செய்து எழுதிக் கொள்வது என்னவென்றால், ஹலோ பிரபு, இதுக்கு மேல இந்த வைதிக நட எனக்கு வராது. நான் இப்ப எங்கிருந்து இந்த லெட்டர் எழுதுறேன் தெரியுமா? ஜெயந்தியோட கிராமத்தில இருந்து, அதாவது ஓமலூர் கிராமம், சேலம் ஜில்லா. இந்த விலாசத்துலதான் நாங்க ரெண்டு பேரும் இப்ப கொட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஜாலிதான் போங்க. உங்க ஞாபகமே எனக்கு வர்றதில்ல. இந்த ஊர் குளத்துல பளிங்கு மாதிரி தண்ணி இருக்கு. புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா? ஹலோ ஹலோ, நான் குளிக்கிறத கற்பனையில பாக்காதீங்க, மேல படிங்க. புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா ஜில்லுன்னு என்ன சொல்லுவோம்? அப்பதான் உங்க ஞாபகம். நானோ அப்ப கூட உங்க ஞாபகம் எனக்கு வரலையே. புறப்பட்டு போனா ராத்திரிக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளை காலையில வந்துடலாம். உனக்கும் நல்லா பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கும் கிராமத்து கல்யாணம் பாக்கணும்னு ஆசைதான். ஆனா நீ தனியா இருப்பிய? ஆமா, நான் பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்துல எனக்கு என்ன பயம்? நீ போமா, புறப்பட புறப்பட. எங்க ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது? ஆமாங்க, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? எங்க ஓமனூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. தேடுறீங்களோ, தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம், அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. வெல், ஜெயந்தி, நான் வந்துட்டு போன விஷயத்த பத்மா கிட்ட சொல்லிடுங்க. எங்க போறீங்க? மெட்ராஸ்க்கு. மெட்ராஸ்க்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு பத்மாவையும் பாத்துட்டு போங்களேன், அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெல், கொண்டாங்க பெட்டிய. ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 பவுண்ட் ஒண்ணும் கூடி போகாது. சும்மா சாப்பிடுங்க.
மனிதன் மிகவும் பலகீனமானவன் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாகிவிட்டேன். என் உயிரினும் மேலாக காதலித்த பத்மாவை தேடி நான் இங்கு வந்தபோது என் உள்ளமும் என்னால் பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நான் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஜெயந்தி, உன் இளமையின் வேகமும் என் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நம் இருவரையும் சபலத்திற்கு அடிமையாக்கிவிட்டது. சிறிது நேர இன்பத்திற்காக நாம் மனசாட்சியை பலி கொடுத்து விட்டோம். ஜெயந்தி, களங்கத்தின் நிழல் படிந்த இந்த சம்பவத்தை இருவருமே மறந்து விடுவோம். ஜெயந்தி, ராத்திரி வாசல் கதவு தாழ் போடலையே, மறந்துட்டியா? ஆமா அப்பா. என்னப்பா உங்க உடம்புக்கு என்ன? வழக்கம் போல வர்ற ஆத்மா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன் ஜெயந்தி, ராத்திரி தனியா படுத்திருந்திய, பயமா இல்ல? எனக்கு கிராமத்துல என்னமா பயம், ஒருத்தர் வீட்டுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு, ஊரே திரண்டுடாது. என்ன இருந்தாலும் மாமா, பொண்ணு இல்லாம ராத்திரில என்னால தனியா இருக்கவே முடியாது. ஜெயந்தி ரொம்ப தைரியசாலி. ஜெயந்தி, நேத்து நாங்க போயிருந்த கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்தது. மாப்பிள்ளையோட மீசைதான் அதுல தமாஷே. இங்க ஆரம்பிச்சு ஜெயந்தி, என் முகம் கொஞ்சம் பாரு. இத்த நாளைக்கு தங்க போறேன்னு சொன்ன, வந்து அஞ்சாறு நாள் கூட ஆகல. இல்ல மாமா, அப்பா அங்க தனியா இருப்பாரு, அதுவும் இல்லாம எனக்கு பரீட்சை நெருங்கிடுச்சு. பரீட்சையா? ஆமா ஜெயந்தி, ரொம்ப முக்கியமான பரீட்சை. அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஒரு மாசம் அதிகப்படுத்திருக்காங்க, லெட்டர் வந்திருக்கு. மிஸ்டர் பிரபு, நீங்கள் எழுதி வைத்து விட்டு போன கடிதத்தை படித்தேன். அன்று நடந்த சம்பவத்தை, அதாவது நமக்குள் நடந்த சங்கமத்தை மறந்துவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். பிரபு, நான் ஒரு முறை மாங்கல்யத்தை தவறவிட்டேன், இம்முறை என்னையே தவறவிட்டேன். இது ஒரு இனிய நினைவு. இந்த நினைவு என் உயிர் மடியும் போதுதான் மடியும், என் உடல் கருகும் போதுதான் சாம்பலாகும். ஆனால் ஒரு ரகசிய உறவு பிறந்த அந்த இரவே யாருக்கும் தெரியாமல் இறந்துவிட்டது. என்னை பொறுத்தவரையில் இது சத்தியம்.
அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தைரியமா இருமா, எனக்கு அடிக்கடி மாதிரி வர்றது உண்டு. ஐயோ அப்பா, நீங்க படுத்துங்க, நான் போய் வைத்தியர் கூட்டிட்டு வரேன். ஹலோ பத்மா ஐயா. பத்மா, நீயா பேசுற? உன் குரல கேட்டு ரொம்ப நாளாச்சு பத்மா. ஆமா, நான் கொடுத்தது நீ ஏன் திருப்பி கொடுக்கல? நினைச்ச, ஆனா முடியல. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஆமா. என்ன பத்மா, ஒரு மாதிரி பேசுற, உடம்பு சரியில்லையா? ஆமா. உடம்புக்கு என்ன பத்மா? என்னவோ என்ன எனக்கே சொல்ல தோணல. உன்னை பாக்கணும் போல இருக்கு. ஹலோ, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா, ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை தான் பண்றேன். ரொம்ப நன்றி, உங்களுக்கு சிரமம் வேண்டாம். கம்மன்னு என்ன சேர்ந்து எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், என்ன கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிட்ட இறக்கி விடுறீங்களா? நான் ஒரு பிளாஸ்க் வாங்கினேன். ஷூர். Thank you.
அஞ்சனி பாடலுக்கு பல்லவி நீ இருக்க பஞ்சனி பாடலுக்கு பல்லவி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க மயங்கி விழுறத சரியான சமயத்துல நான் பார்த்தேன். ஆஃப் கோர்ஸ் நதிக் வாஸ் இன் மை ஹேண்ட். அங்கதான் ஆல்மைட்டி த காட் அவரை நினைக்க வேண்டியதா இருக்கு. பத்மா இப்ப உங்களுக்கு எப்படிமா இருக்கு? ஐ அம் சாரி, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி டாக்டர், ஷீ இஸ் வெரி சேஃப். டாக்டர், இந்த அழகான முகத்துல அடிபட்ட ஒடிவே தெரியக்கூடாது. அதுக்கு தேவைப்பட்ட மருந்து உங்களுக்கு எங்கிருந்து கொண்டு வரணும்? அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி? வாங்க சார். யார் சார் வேணும்? வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? என் முதலாளி என்னோட பெரியவரு பத்மாமா. அவங்க வீட்டுல இருக்காங்களா? அவங்க இல்ல சார், நர்சிங் ஹோம்ல இருக்காங்க. நர்சிங் ஹோம்லயா? எதுக்கு? அந்தமா கீழே விழுந்துட்டாங்களா, தலையில பலமான அடி, ரத்தம் பிச்சுட்டு போயிடுச்சு. எந்த நர்சிங் ஹோம்ல இருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க சார். ஹலோ, கிரிஜா நர்சிங் ஹோம். நாலு நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு மிஸ் பத்மான்னு ஒருத்தங்க அங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பத்மா? அப்படி யாரும் இங்க இல்லையே. மனசுல சந்தோஷம், உற்சாகம், இனம் இனம் புரியாத இன்பம் இருக்கிறப்போ கழுதிய கூட சார் போட்டு கூப்பிட சொல்லும். டிசப்பாயின்ட்மெண்ட், டெஸ்பரேஷன், ரிஜெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா ஆண்டவனு கூட மோசமா திட்ட சொல்லும். இட் இஸ் ஹியூமன் காம்ப்ளெக்ஸ். ஐ மீன் வீக்னஸ். சிக்லெட் ஐயா, எனக்கு ஏண்டா? ஐ அம் சாரி. என்ன சார்? ஏய், இங்க இருக்க என்ன சார் வரல? எனக்கு வேலை இருக்கு. என்னடா பெரிய வேலை? வெல், ஐ அம் சாரி. ஐ அம் சாரி. அப்படி சொன்னவங்க எல்லாம் இப்ப மாறிட்டே வர்றாங்க. சார், 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 சார். அன்னைக்கு நீங்க தானே பத்மா மாவை தேடிட்டு வீட்டுக்கு வந்தது? ஆமா. அவங்க சுமதி நர்சிங் ஹோம்ல இருக்காங்க, மாம்பழத்துல. பத்மா எந்த ரூம்ல இருக்காங்க தெரியுமா? பத்மாவா?
நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு. ஓ அவங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நல்ல நம்பர். ஓ தேங்க் யூ. நீயே பேசுமா? அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதானே? அத நீங்களே சொல்லிடக்கூடாதா? நல்லா இருக்குமா, நீ பேசாத வெயிட்டே வேற. சுமுரளி கொஞ்சம் இருங்க, பேசுமா பிளீஸ் பேசுமா. ஹலோ பத்மா, நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்க, எப்ப டிஸ்சார்ஜ் ஆனீங்க? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் கார் இருப்பேன், வாய் நானே வந்திருப்பேன். நான் என்ன செஞ்சுட்டு எனக்கு போய் தேங்க்ஸ். பாரு பத்மா, எனக்கு இந்த டியூட்டி ஃபார்மாலிட்டி பிடிக்கவே பிடிக்காது. அஃபெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் இது ஒண்ணு இருந்தா போதும். பத்மா, அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா? அட கூப்பிடுவான். ஹலோ, அப்பா உங்களை வீட்டுக்கு வர சொல்றாரு. ஷோர் 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 ஷோர், கண்டிப்பா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் வருவேன். இட்ஸ் மை ப்ளேஷர், பாய். யெஸ் கமிங். ஓ நீங்களா? நீ என்ன இந்த நேரத்தில் எதிர்பார்க்கல? இல்லை, உன் நெத்தியில் அடிபட்டுதாமே, அதை கேட்டதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நெத்தியில் அடிபட்ட காயம் சுலபமா அறிடுச்சு பிரபு. பத்மா, நீ நர்சிங் ஹோம்ல இருக்கிறப்ப உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நீ இருக்கிற நர்சிங் ஹோம் எதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுக்காக ஓடி ஓடி வந்தேன். ஆனா நீ, ஆனா எனக்கு உன்னை பார்த்து பேச அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. பாத்தீங்களா, உங்களை உட்கார சொல்லக்கூட எனக்கு தோணல, ஏதோ ஒரு குழப்பம் அதிர்ச்சி. பிளீஸ் உட்காருங்க. பரவாயில்ல பத்மா, நீ கிராமத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கவே முடியல இல்லையா? நீ என்னை விட்டு எங்கேயோ தூரமா போயிட்ட மாதிரியும், நான் உன்னை இழந்துட்ட மாதிரியும் எனக்கு ஒரு பிரம. உங்களுக்கு அப்படி ஒரு பிரம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. நல்ல காலம், இதுவரைக்கும் நான் எதையும் இழக்கல, அவசரப்பட்டு இழக்கவும் மாட்டேன். பத்மா, நீ எல்லாத்துலயும் ரொம்ப உறுதியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி உறுதிய மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? யூஆர் ரைட் பத்மா. நம்ம பழைய மாதிரி கலகலன்னு சிரிச்சு பேசி பழகி எத்தனையோ நாள் ஆச்சுல்ல. நேத்து நடந்த சம்பவங்கள் சில சமயம் தொடரும், சில சமயம் பாத்தீங்களா மறந்தே போயிட்டேன். நீங்க ஏதாவது காஃபி டீ? தேங்க்ஸ் பத்மா. அகாடமி ஹால்ல ஒரு வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அதுக்கு என்னோட கெஸ்டா நீ என் கூட வரணும். சாரி பிரபு, என்னோட பரீட்சை நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு மூணு மணி நேரம், உங்களுக்காக எவ்வளவோ நேரம், எவ்வளவோ நாள் ஒதுக்கி இருக்கேன். இப்போ என்ன ஒரு பரீட்சை எதிர்நோக்கி இருக்கு,
அதுல நான் பாஸ் ஆகணும். என்னோட பரீட்சை அது என்னுடைய எதிர்காலம். பாய் பாய் பத்மா. குட் பை பிரபு. உள்ள வாங்களே வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஹலோ பத்மா. வாங்க. என்ன பத்மா, முத முதல்ல முரளி மூட்டி வந்திருக்காரு, அவர் உற்சாகமா வரவேற்க வேண்டாம். நோ 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 ஃபார்மாலிட்டி. உற்சாகம் இங்க இருந்தா மட்டும் போதும். இங்க உட்காருங்க. நான் ஆபீஸ்ல வர வரைக்கும் அதிகம் உட்கார மாட்டேன். அடிக்கடி உட்கார்ந்தா யூ வில் பிகம் லேசி. அப்புறம் எழுந்துக்குள்ள வயசாயிடும். ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? You mean coffee, tea, Horlicks? No thanks. இந்த சண்டே அகாடமி ஹால்ல ஏர் கண்டிஷன் ஹால். ஆமா, ஒரு நல்ல கலை நிகழ்ச்சி நடக்குதான், அதுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு நேரம் இருந்து உரணுங்கிற எண்ணம் இருந்தா நீங்க என் கூட வரலாம். நீங்க என்ன, ஐ மீன் நீங்க உங்க ஃபாதர் வர்றத பத்தி ஒண்ணு இல்ல. ஆனா இந்த ஆனாங்கிற வார்த்தையே சுத்தமா சுத்தமா எனக்கு பிடிக்காது. அது ஒரு தயக்கம், சஸ்பென்ஸ். It's a word of complex. I'm sorry. I am sorry. எங்கள் வார்த்தியை நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க. ரோடில் இப்போ வீட்டில் இல்லை. நான் பரீட்சைக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. என்ன மாதிரி ஒரு மூணு மணி நேரத்தில் என்ன ஆயிட போகுது? அவர் நம்ம மதிச்சு கூப்பிடுறாரு. நோ நோ மிஸ் ஆனந்தமூர்த்தி, அவங்க பரீட்சை ரொம்ப முக்கியம், அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி சண்டே என்ன, ஒவ்வொரு சாட்டர்டேயும், ஐ மீன் எவ்வரி சாட்டர்டே என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். மிஸ் பத்மா விரும்பினா சிக்லேட்? நோ தேங்க்ஸ். பாரு பத்மா, அவர் கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்ல யோகிதா நமக்கு கிடையாது. பரீட்சைக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். இத பாரு, இந்த சண்டே அந்த கலை நிகழ்ச்சிக்கு நாம நிச்சயமா போறோம். முரளி, எஸ் ப்ளீஸ். சண்டே ஈவினிங் அகாடமி ஹால்ல நாங்க நிச்சயமா இருப்போம். நீங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி. Come on, tap! என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. உங்கள் ஊதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம் அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம் அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்திடும் நாடி, நீயோ அடுத்தவள் தோழி. என்னை மறந்து போவதும் நியாயமோ, இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறியது, காலம் செய்து விட்ட மாயமோ. ஒரு மனம் உருகுது, ஒரு மனம் விலகுது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு,
நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. கண்ணன் தனிமையிலே பிரிவை தாங்குமோ என் மனம், ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடு மாறுகின்ற உன் மனம். எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. தேங்க்யூ. கூப்பிட்டீங்களா? எஸ். உன்னை காலேஜில் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக என்னை மன்னிக்கணும். என்னோட அவசரமாக பேசணும்னு வந்தீங்களா? அவசியமான சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். உன்னை அகாடமி ஹாலில் பார்த்தேன். ரொம்ப வசதியான இடத்துல உட்காந்துருந்தேன். வசதியான இடம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். புரியுது பத்மா. உன்னை ரொம்ப உயர்வா நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். நான் ஏமாறல. நீ ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் வாழ்க்கைங்கிற வியாபாரத்தை நீ ரொம்ப லாபகரமா நடத்த நினைக்கிறேன். What do you mean by that? For you, love is a cheap entertainment for which I have been used as a tool by you. நான் வரேன். உங்க நாடகத்தை நாலு சுவத்துக்குள்ள வச்சுங்க. மனசு நீ ரொம்ப நோக செய்யற. அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு இப்பதானே உங்களுக்கு புரியுது. பத்மா, உனக்கு இப்படி ஒரு சபல புத்தி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பத்மா, ஸ்டாப் இட். பத்மா, ஸ்டாப். பத்மா, ஸ்டாப் இட். என்ன பார்த்து சிரிக்கிறல்ல? நீ எதை விரும்புறேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய காதல் சாதாரணமான ஒரு ஏல பொருள். Who bids more, he gets it from you. Mr. Prabhu! உனக்கு தேவையானது பணம், பங்களா, வசதி, ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு லட்சாதிபதி. எப்படியாவது வாழ்ந்தா போதும் நினைக்கிற உனக்கு. நீங்க சொல்றது அத்தனை உண்மை, நூத்துக்கு நூறு உண்மை. நான் பணத்தை காதலிக்கிறேன், உனக்கும் பங்குண்டில்லையா? உன் சந்தோஷத்துக்கு காரணம் முதல்ல என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் சொல்றேன். சொல்ற சொல்ற நேத்து அகாடமி ஹால்ல என் பக்கத்துல பாத்திய, என் கார்ல ஏற மறுத்த அதே பொண்ணுதாண்டாவ. அந்த ஆள் பதுமைக்கு பேர் பத்மா. நான் அவளை காதலிக்கிறேன் மனப்பூர்வம். கல்யாணம் பண்ணிக்க போறேன் மங்களகரமா. அப்கோர்ஸ்
அவளும் சம்மதிச்சிட்டா? Wish you best of luck. Come on, pour me whiskey, I say. Thank you. Cheers. Cheers. Hey. Kudra. Naan oru dam adikkiren. Prabhu, she's a charming girl. Smiles like a pearl. அவளை பார்க்க பார்க்க அவளோட பழக பழக அவ எனக்கு தேவையில் மனசுல பட்டது. நாட் ஃபார் an hour, பட் ஃபார் எவர். கல்யாணம் அவளோட அது ஒரு சொர்க்கம். நான் நடக்க போறது புதிய பாதை, நடத்த போறது புதிய வாழ்க்கை. மை லைஃப் இஸ் கலர்ஃபுல், cheerful, I mean meaningful too. அம்மா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். அதை கேட்டா நீங்க அப்படியே மகிழ்ந்து போயிடுவீங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறியா? ஓ எஸ். என் கல்யாணம் மட்டும் என்ன நின்னா போயிடுப்போது? என்ன விரும்புற பொண்ணு கிடைக்காமல போயிடுவா? வெல்ல, அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி முரளியோட கல்யாணம் தான் நடக்கணும். அவன் தான் எதையுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானே. எங்கிட்ட பேசிட்டான், கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டான். இனிமே நம்ம வாடா மாப்பிள. ஏ முரளி, நிஜமாவா? அப்போ பெண் பார்க்க ஏற்பாடு பண்ணலாமா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. ஏண்டா முரளி, பெண் பார்த்துட்டியா? யாரவா? பேர் பத்மா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ந்து வளர்ந்து கனிஞ்சிருச்சு. அம்மா, உங்களுக்கு கேட்காம இந்த முடிவெடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மன்னிப்பு ஏண்டா? உங்க ரெண்டு மனசும் ஒத்து போனா அதுவே போதும். ஆமா, உங்களுக்குள்ள முடிவெடுத்தா போதுமா? அந்த பெண்ணை பெற்றவங்களை கேட்க வேண்டாம். ஆட போங்கம்மா, நீங்க ஒண்ணு முரளிக்கு பொண்ணு கொடுக்க அவங்க புண்ணியம் பண்ணிருக்கணுமா? இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? அந்தஸ்து, ஆஸ்தி, காரு, பங்களா. சரி, முறைப்படி பெண் கேட்க போக வேணாம். பிரபு, நல்ல நாளா பார்த்து நீயும் நானும் பெண் கேட்க போவோம். பின்ன முரளிக்கு எடுத்தபடி நீதானே இந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளை. அழகான பெண்ணத்தான் என் மருமகளா என் மகன் தேர்ந்தெடுத்திருக்கான். அம்மா, நீங்க அவசரப்படாதீங்க. இன்னும் அவங்க முடிவே சொல்லல, அதுக்குள்ள மருமக அது முடிவென்ன? தம்பி, எனக்கு பூர்ண சம்மதம். எங்க முரளி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். முரளி ஒரு எம்ஏ பிகாம், பூரணா ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர், கார், பங்களா, வசதியான வாழ்க்கை, பல லட்சங்களுக்கு அதிபதி. காஃபி ரெடிம்மா? காஃபி கொண்டு வரேன். என்னமா பார்த்து போக கூடாது? பார்த்து போகத்தான் நினைச்சாங்க. ஆனா அவசரம். யாரோ ஃப்ரெண்டு கொடுத்த பரிசுன்னு ஆசா வச்சிருந்தா, இன்னைக்கு அவளே உடைச்சிட்டான். அதுக்காக வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? ஒரு தடவை உடஞ்சா உடைஞ்சிருந்தான். நானே அதை எடுத்து வெளியறிஞ்சிடுறேன். தம்பி தம்பி, பரவாயில்லைங்க. கையில குத்திருச்சா? ஏண்டா பிரபு, ரத்தம் வருதா? இப்படி காட்டு. ஒண்ணும் இல்லம்மா. எனக்கும் காஃபி. சுபகாரியம் பேசும்போது ஏதாவது உடஞ்சிட்டா திருஷ்டி போயிடுச்சும்பாங்க. இனிமே யாரோட கண் திருஷ்டியும் உங்க மேல படாது. ஏண்டா பிரபு, வலிக்கல? அடிவட்டா அதே நினைச்சிட்டு இருந்தா வலிக்கும். அத மறந்து போயிட்டா? மறக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்க. வலியே தெரியாது. என்னங்க உங்க பொண்ணு இன்னும் சம்மதம்? பத்மா, உன் வாயால நீயே சரின்னு சொல்லுமா?
மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்னங்க வர்ற 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே நிச்சயதார்த்தம். ஓ எஸ் நல்ல நாள்ல நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் முடிஞ்சு போச்சு. அன்னபூர்ணியம்மா ஜூன் மாசம் 7ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். எம்டி மத்தியானமே வீட்டுக்கு போயிட்டேன். நான் மிஸ்டர் முரளிய பார்க்க வரல, உங்களை வாழ்த்திட்டு போக வந்திருக்கேன். மிஸ்டர் பிரபு ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்க தந்தையாக போறீங்க. எஸ் யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ஃபாதர். மிஸ்டர் பிரபு இது ஜெயந்தி எழுதின கடிதம், படிக்கிறேன். பத்மா, இந்த கடிதத்தை நான் பெங்களூர்ல இருந்து எழுதுகிறேன். என் தகப்பனார் இறந்த செய்தியை முன் கடிதத்திலேயே உணர்ந்தேன். இப்பொழுது இன்னொரு செய்தி, அதிர்ச்சி அடையாமல் படி. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன். இதை சொல்ல எனக்கு வெட்கமாக இல்லையா என்று நீ கேட்கலாம். உயிர் தோழியிடம் உண்மையை சொல்ல நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தந்தை யார் என்று அறிய நீ ஆசைப்படலாம். ஆனால் ஒரு நல்லவரை களங்கப்படுத்த நான் விரும்பவில்லை. இந்த உண்மை என்னோடு மடியட்டும். ஒரு உயிரை சுமந்து கொண்டு ஊரில் இருக்கவும், தெரிந்தவர்களை முகமெடுத்து பார்க்கவும் என் உடல் மட்டுமல்ல மனமும் கூசுகிறது. பத்மா, ஓகே, நான் எதையும் மறைக்க விரும்பல. எதையும் சொல்லவும் தேவையில்லை. அன்னைக்கு நீங்க ஜெயந்திக்கு எழுதி வச்ச கடிதத்தை முதல் முதல்ல நான் தான் படிச்சேன். அது அவளுக்கே தெரியாது. அன்னைக்கு இதயத்துல வீசின புயல்லதான் என் வாழ்க்கையே தசமா. மிஸ்டர் பிரபு, லவ் இஸ் a cheap entertainment for you, not for me. பத்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் மிஸ்டர் பிரபு இளமை வேகத்தில் ஆண்கள் செய்த தவறை பாவம். சகஜமான ஒரு சாதாரண விஷயம், அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறதும் அடுத்தவங்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறதும் ஒரு பெண் தானே பிரபு. ஒரு காலத்துல என்னால நேசிக்கப்பட்டவர் அயோக்கியர் இல்ல, நல்லவர் தாங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு ஏற்படுத்த நீங்க விரும்பினா ஊரறிய ஜெயந்திக்கு நீங்க கணவராகணும், அவ குழந்தைக்கு தந்தையாகணும். ஆனா அதுக்கு ஒரு கண்ணியம், கம்பீரம், தெய்வ மனம் தேவை. அத உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்கவே is ungrateful, ungrateful. நன்றி கிட்ட ராஸ்கல். After all, யார் மாமா ஒரு குப்பையில் இருக்க வேண்டியது கொண்டு வந்து கோபுரத்தில் வச்சோம். இஸ் அவர் மிஸ்டேக். ஐ மீன் முரளி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு கண்ணு? முரளி, முரளி, என்ன ஆச்சு? சாரி மிஸ்டர் முரளி, உங்க லிவர் கெட்டு போயிருக்கு, குறைஞ்சது 4 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். பை த வே, நீங்க உங்க கல்யாணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 மாசத்துக்கு நீங்க தாம்பத்திய உறவு வச்சுக்க கூடாது. Oh.
பிரபு, நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம் இதுதான். தந்தையையும் இழந்து தனிமையாகிவிட்ட எனக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். தாயாக போகும் சிறந்த பாக்கியத்தையும் பெருமையையும் எனக்கு அளித்திருக்கிறீர்கள். ஒரு குழந்தை செல்வத்தை எனக்கு பரிசாக கொடுத்து பந்தத்தையும் பாசத்தையும் இந்த கடிதம். என்கிட்ட சொல்லாம என்னை விட்டு நீ ஓடின காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என் வாழ்க்கையில எங்கேயாவது என்னைக்காவது உன்னை சந்திக்கணும்னு நான் துடிச்சேன். பட் அந்த சந்திப்பையே நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ பிரபு, ஐ ஹேட் யூ. இப்போ உங்க ரெண்டு பக்கமும் தெரியறதுதான் கப்பன் பார்க். பெங்களூர் சிட்டிக்கு நடுவில் இருக்கிற இந்த பார்க் முன்னுரிமை உள்ளது. உயரமான மரங்கள், பச்சை பசேன்னு புல்வெளிகள், கண்ணை பறிக்கிற வண்ண மலர்கள், கல்யாணமான இளம் ஜோடிகள் பொழுதுபோக்கவும் காதலர்கள் சந்திக்கவும் இந்த பூங்கா, அதாவது உள்ளத்துல ஏதோ ஒரு நீங்களே பாருங்க. நாம விதான் சௌதாவை நெருங்கிட்டோம். இது கலையழகோட கட்டப்பட்ட 4 மாடி கட்டிடம். இந்த மாநிலத்தின் சட்டசபை இங்கேதான் கூடுது. அதை நீங்க சுத்தி பார்க்கும்போதுதான் இந்த கட்டடத்தோடைய அழகு உங்களுக்கு புரியும். ஹலோ ஜெயந்தி. ஹலோ பிரபு. நான் உங்களை இங்கே சந்திக்கிறத என்னால நம்பவே முடியல. வாழ்க்கையில நம்ப முடியாத சம்பவங்கள் எவ்வளவோ நடக்குது. பிரபு, நீங்க ரொம்ப அழைச்சு போயிருக்கீங்க. ஓ, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐ அம் ஆல் ரைட். பெங்களூருக்கு எப்போ வந்தீங்க? கொஞ்ச நாள் ஆச்சு. ஆபீஸ் விஷயமாவா? சொந்த விஷயமா. பத்மா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கா? உங்களுக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம்? என் கல்யாணம் இனிமே தான் நடக்கணும். பத்மா கல்யாணம் ஆயிடுச்சு, ஐ மீன் ஆயிருக்கணும். பிரபு, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மேல உயிரியே வச்சுட்டு இருக்கிற பத்மா இன்னொருத்தர் கல்யாணம்? என்னால நம்பவே முடியலையே. ஜெயந்தி, என் நண்பனோட மனைவியை பத்தி நானே விமர்சிக்கிறது நல்லதும் இல்ல, நேர்மையும் இல்ல. நண்பருடைய மனைவியா பிரபு? எனக்கு ஜெயந்தி, பத்மா முரளியோட மனைவி. நிஜமாவா? பத்மா உங்களை இப்படி ஏமாத்துவான்? நோனோ, நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். ஜெயந்தி, நீ எங்க தங்கியிருக்க? உங்ககூட நான் நிறைய பேசணும். டியூட்டி முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போவோமா? நாளை காலையில 10 மணிக்கு உன்னை உன் வீட்டுல சந்திக்க முடியும். உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன் அட்ரஸ்? 14 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், ஜெயநகர். Thank you.
மிஸ்டர் எங்க போறீங்க? மிஸ் ஜெயந்தி இந்த மாடியில் தானே குடியிருக்காங்க? ஆமா, அவங்களுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. நல்லதுதானே? அம்மா, நீங்களும் ஆஸ்துமா பேஷண்ட், நீங்க என் கூட துணையா ஹில் ஸ்டேஷனுக்கு வர முடியாது. எனக்கு வேளா வேளைக்கு மருந்து கொடுத்து கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுவும் வாஸ்தவம் தான். ஏன் முரளி, நம்ம டாக்டரை கூட்டிக்கிட்டு போயே. என்னப்பா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவரை கூட்டிட்டு போனா இருக்க வேதி ஜாஸ்தி ஆயிடும். பெரிய போரு. அம்மா, பத்மா கூட வரலாமே? வரலாம். ஆனா கல்யாணம் ஆகாமே ரெண்டு பேரும் ஜோடியா போனா மத்தவங்க தப்பா பேசுவாங்களேன்னு பாக்கேன். பத்மா எனக்குன்னு முடிவான பிறகு வேற யாரும் தப்பா பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி முரளி, அவளுக்கு விருப்பம் இருக்கணுமே. அம்மா, இதுல ஏன் விருப்பம் முக்கியம் இல்ல, அவரோட ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் உங்க கூட வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ. என்னப்பா பிரபு, அப்படியே திகச்சு போய் நின்னுட்ட? இவங்களை யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? நம்ம விருந்தாளியா ஒரு மாசம் இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் தங்க போறாங்க. இவர் பேர் மிஸ்டர் முரளி, அவங்க பேர் பத்மா. பிரபு நம்ம எஸ்டேட்ல மேலா இருக்காரு. வேலையில சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆச்சு. கெட்டிக்கார புள்ள, புத்திசாலி புள்ள. ஹலோ மிஸ்டர் முரளி. ஓ மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு செஸ் கேம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவது. 24 மணி நேரமும் ஓயாம அடைச்சாலும் சளைக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம் பத்மா, வாங்க. முனிசிபல் கமிஷனர் மீட் பண்ண மறந்து போயிட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே.
மிஸ்டர் முரளி, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். செக் அண்ட் மேட். யெஸ் குட். அபத் மா லிட்டில் டு யுவர் ரைட் ப்ளீஸ். ஐ மீன் லெஃப்ட். ஆயா ஆயா ஸ்மைல் 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 யார். ஆ குட் ஸ்டடி. தேங்க் யூ. கம் அம்மா. முரளி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு நாள் உன்னை சந்திப்பேன் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? அம்மா நீ ஏன் அவங்களை கூட்டிட்டு வரல? அம்மாவை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குதுடா. என்னடா அப்படி பாக்குற? இடியட், ஃபூல், ஸ்டூபிட் அப்படி ஸ்டைலா கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடுற. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். ஐசி எஸ்டேட் முதலாளி சுந்தரத்தோட விருந்தாளியா வந்திருக்கேனா? அவர்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு சாதாரண ஆஸ்திரேலிய வெரி ஆர்டினரி மேன் யூ ஆர். நீயும் நானும் முத முதல்ல இந்த இடத்துல இப்போதான் சந்திச்சிருக்கோம். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான். யூ கேன் கோ. நீ போக. Well, you're not joking, are you? Of course I'm not joking. Hey, முரளி, பந்தம், பாசம், பிணைப்பு, அவ்வளவு இவ்வளவு சீக்கிரம் தூக்கி அடிச்சிட்டியாடா? பந்தம், பாசம், பிணைப்பு, அது முதல்ல உன் உள்ளத்துல இருந்திருக்கணும். நான் உன்னை நண்பனா இல்ல என் கூட பிறந்தவனா? நோ, அதை விட அதிகமா நேசிச்சேன். என்னுடைய தாய் உனக்கும் தாயா இருந்து உன்னை வளர்த்தாங்க. படிப்பு, வசதி, வாழ்க்கை, இதுல உனக்கு என்ன குறைச்சல் வச்சோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு துண்டு கரகத்துல பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்துட்டியே, ரெண்டு நெஞ்சங்களை துடிக்க வச்சுட்டு வந்துட்டியே. உனக்கு மனிதாபிமானம் இருக்கா? Are you a human being? நீ ஒரு நன்றி கெட்டவ, ungrateful. டேய், தேன் கூப்பிடுற உரிமை, அருகதே, யோகியத்தை எதுவுமே உனக்கு கிடையாது. You don't deserve it. Get out. Get out of this place. பத்மா, இந்த சீன் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பேக்ரவுண்ட்ல வச்சுதான். Come on, stand. I give a good pose. When you see, smile, smile. Are you smile, I say. Are you going to kill her? I don't deserve it, is it? I do deserve it. Die! You're not going to kill her, is it? நீங்க எதுக்கா இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அயோக்கியனா நல்லவனா? நல்லவனா இருந்தா அதுக்கு தேவையான கண்ணியம், கம்பீரம் எனக்கு இருக்கான்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. வாங்க, ப்ளீஸ் வாங்க வாங்க. இங்க பாருங்க. அவைய மனைவி ஒரு விபத்துல சிக்கி மரணம் அடைஞ்சிட்டா. ஆனா ஜெயந்தி அனாதையாவோ அமங்கலியாவோ சாகல. என்னோட மனைவியா நெத்தியில குங்குமத்தோட சுமங்கலியாவே போயிட்டா. ஜெயந்தியோட கணவனா வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவ மரண ரெஜிஸ்டர்ல அவளோட கணவனா என் பேரை பதிவு செய்யற வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது. நான் கொடுத்த விவரங்கள் போதும்னு நினைக்கிறேன். பிரபு, நீங்க நீங்க தனியா என்ன தேடி வந்ததும் தனிமேல என் கூட பேசுறதும் நாகரிகம் இல்ல. நானும் அதை விரும்பல. போயிடுங்க. ஓ, பஞ்சர் ஆயிடுச்சே. நீ இறங்குறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ கார்ல உட்கார்ல, கம்ஃபர்டபிள். ஸ்டெப்னி இல்லையா? ஸ்டெப்னி, டூல்ஸ், ஜாக்கி எல்லாம் இருக்கு. ஆனா இந்த முதலாளிக்கு டயரை கழட்டவோ மாட்டவோ தெரியாது. தெரிஞ்சுக்க நேரம் இல்ல, அதான் பழக்கம் இல்ல. சரி, நீ இங்கே உட்காரு, பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருக்கானு சொல்றேன்.
டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் மெக்கானிக்க கூப்பிட போயிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. பிரபு, உங்ககிட்ட எத்தனையோ விஷயங்களை மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் டயரை மாத்திடுறேன். நான் நன்றி எதிர்பார்த்து எதையும் செய்கிறது. சுந்தரம், இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உட்கார்ந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அப்படியே இந்த முதுமலை காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரலாம்னு இருக்கேன். அவர் ஓய்வு எடுக்க வந்திருக்காரு, வேட்டையாட வரல. சொல்லுங்க சார். மிஸ்டர் சுந்தரம், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுல பண்ண முடியுமா? உடனே காட்டுல அலையறது, மிருகங்க பின்னால ஓடுறது அவர் உடம்புக்கு நல்லது இல்ல. சொல்லுங்க சார். நெஞ்சத்துல வைராக்கியம் மனோபலம் இருக்கிறவங்க உடம்புக்கு ஒரு கெடுதியும் வராது சார். அவர் சொல்றது தர்க்க சாஸ்திரம், நான் சொல்றது வைத்திய சாஸ்திரம். சொல்லுங்க சார். ஏ பிரபு, அவருக்கு தான் காது கேட்குமே, சொல்லுங்க சொல்லுங்கன்னு என்ன ஏன் நடுவில் இழுக்கிற? மிஸ்டர் சுந்தரம், நான் வேட்டைக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன்.
ஓகே சார் நான் அவர் கூட போறதா தீர்மானம் பண்ணிட்டேன் எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை இது துணை இல்ல வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறது நம்ம பண்பாடு ஆமா தம்பி நீங்க பிடிவாதமா போகணும்னு சொல்றீங்க பிரபு உங்க கூட வர்றதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை அவரும் உங்க கூட வந்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும் ஓகே என்னங்க சொல்லுங்க எனக்கும் காட்டு மிருகங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு நானும் உங்க கூட ஓகே கூட்டத பக்கம் வர நேர மாசிக்கு வா சரி உண்டிரு பிரபு சார் வாப்பா प्रभु कुछ नहीं नाम रेम तनिया संद मे तवरे वि वे प्रभु प्लीज अभी पाकदी एंतर एण्ड ना उन्े निकल आना அதே சமயம் என்ன பதச்சிக்கிட்டு இருக்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல பிரபு சத்தியமா சொல்றேன் உங்களை இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு முந்தி நான் ஒரு வைராக்கியத்தோட தான் இருந்தேன் ஆனா நீங்க செஞ்ச தவறுக்கு பரிகாரமா ஜெயந்தியை நீங்க சுமங்கலியாக்கின உண்மை எனக்கு தெரிஞ்ச பிறகு உங்க பண்பியோ லட்சியத்தையோ நான் உணர்ந்த பிறகு அந்த வைராக்கியம் பொடி பொடியா உடைஞ்சு தூளாக்கிட்டு இருக்கு மிஸ்ஸஸ் முரளி நீங்க பரம்பு மீறி பேசறதா நீங்க நினைக்கலாம் நான் முரளியோட மனைவியா இருந்திருந்தா என்னுடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் என் மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு ஒரு இயந்திரமா வாழ்ந்துகிட்டு இருப்பேன் ஆனா பிரபு நான் முரளியோட மனைவியா அங்கீகரிக்கப்பட்டேனே தவிர சுவீகரிக்கப்படல பத்மா ஆமாம் பிரபு நீங்க ஊரை விட்டு போனதுமே அவரோட உடல்நலம் பாதிக்கப்பட்டது அவரை பரிசோதிச்ச டாக்டர் அந்த வியாதி குணமாகற வரைக்கும் அவர் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட கூடாதுன்னு சொல்லிட்டார் அதனால தான் இங்க கல்யாணம் தள்ளி போடப்பட்டது பிரபு மனசுல ஒருத்தரை நினைச்சு எங்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு என்னால இருக்க முடியாது நிச்சயமா இருக்க முடியாது இனிமே இப்படி நான் மிருகத்தனமா நடந்துக்க மாட்டேன் ஐ ப்ராமிஸ்
நீ நினைக்கிற மாதிரி நான் கோழை இல்லை. என் குறி கரெக்டா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். காம் வித் மீ. இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த உண்மையோட பயங்கரம் எவ்வளவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதே என்னால் ஜீவனிக்க முடியும். அந்த சக்தி எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கை ஒருத்தான் நான் இங்க நிக்கிறேன். என்ன பேசாம இருக்க? கேட்கிற கேள்வி புரியல, அதனால பேசாம இருக்க. விளக்கமா கேட்கறதுக்கே வைக்கப்பட வேண்டிய கேள்வி, அநாகரிகமான கேள்வி. It is a ridiculous question. I mean, it is a naked question. What else could I expect from you? Let it be. ஆனா எங்கிருந்து வர பதில் கௌரவமானதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பதில் உன்னால சொல்ல முடிஞ்சா, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன்னால சொல்ல முடிஞ்சா, நான் ரொம்ப பெருமைப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். I will be the happiest person. சொல்லு பிரபு. நான் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்ச போது பத்மா அழுதுகிட்டு இருந்ததுக்கு காரணம் என்னை மன்னிச்சிட பத்மா, இனிமே இப்படி மிருகத்தரமா நடந்துக்க மாட்டேன்னு நீ சொன்னதுக்கு அர்த்தம் இது ரெண்டுக்கு விளக்கம். உடனே உன்னோட சந்தேகம் அனாவசியமானது, விபரீதமானது. நீ நேர்மையானவன், நாணயமானவன் நான் உன்னை மதிச்சிருந்தா இந்த கேள்வியை உன்னை நான் கேட்டுக்கவே மாட்டேன். பட் யூ சஸ்பெக்ட் மீ அன்டவுட்லி 100%. முரளி, இப்படி ஒரு கீழ்த்தரமான பழியை நீ என் மேல சுமத்துறேன்? கீழ்த்தரமான பழியை உன் மேல சுமத்துறேன்? அக்செப்ட். அதுக்கு தரமான பதில் சொல்ல தயங்குறியே? வாய் வாய். மறுபடியும் கேட்கிறேன், நான் கெஸ்ட் ஹவுஸ் குள்ள நுழைஞ்ச போது அங்க என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட்? காட் மரளி, நீ நினைக்கிற மாதிரி அங்க என்ன விதமான தப்பு நடக்கிறேன்? தப்பு செய்யற அளவுக்கு நான் தாழ்ந்தவனும் இல்ல, மோசமானவனும் இல்ல, அயோக்கியனும் இல்ல. யூ ஆர் ரைட். ஜெயந்திங்கிற விதவை பொண்ணு கெடுத்த நீ தாழ்ந்தவன் இல்ல, உயர்ந்தவன். அவளை தாயாக்கி அலைய விட்ட நீ அயோக்கிய இல்ல, உத்தமன், உன்னதமானவன். அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அவ உனக்கு எழுதுற லெட்டர் எங்கிட்ட இருக்கு. இட்ஸ் எ ப்ரூஃப். அது வேற கதை. இட்ஸ் எ டிஃபரண்ட் ஸ்டோரி. அந்த கதையை தாண்டி மறுபடியும் பத்மா கிட்ட ஆரம்பிக்க நினைச்ச. முரளி, ஏன் அந்த நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இப்படி விஷத்தை கக்குறேன்? வாழ்க்கையிலேயே நீ விஷத்தை கலக்கிறியேடா. 15 வருஷமா உயிருக்கு உயிர உன் கூட பழகி உன் கூடயே வளர்ந்து உப்பு தின்னு எனக்கு டாஷ் டாஷ் டாஷ். டேய் முரளி, கடைசி சான்ஸ். நான் கெஸ்ட் ஹவுஸ் கூட நுழைஞ்ச போது நான் சொல்ல முடியாது, சொல்ல விரும்பல. எப்படிடா சொல்ல முடியும்? தனியா இருந்த பத்மா கிட்ட தகாத முறையில் நடந்துக்க முயற்சி செஞ்ச நீ ஒரு அற்பப்பதர், பத்மாவையும் ஜெயந்தி நினைச்ச நீ ஒரு ஈரப்பிறவி. பிரபு, வாட் ஹேப்பன்ட்? கம் ஆன், டெல் மீ. காக், டேய் முரளி, டெல் வாட் ஹேப்பன்ட். டெல் மீ, டெல் மீ, டெல் மீ பிரபு. டோன்ட் பீ சில்லி. Oh, God.
प्रभु काम पिछड़ी मनि तम इवल मृग अट मृगते सुल पावे इले समुदाय उन्मारी ऊन कूड़ा मुरली मरे मिस्टर मुरली நானும் பிரபு ஒத்தர் ஒத்தர் காதலிச்சோம் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு அதிர்ச்சியே தரலாம் வாழ்நாள் பூரா எனக்கே சொந்தம் நினைச்ச பிரபுவோட வாழ்க்கையில ஜெயந்தி குறுக்கிட்டா ऊंचल मनिप महिचियोड़ प्रभु पद्म मदर पोले रख रहा है इंदा परिसे नहीं मरुकामे ये तो Hey, what do you mean by that? I mean what I say. उनको सुन्दर बना दे उनके टी ऊपर चढ़ रहा है. Give me your hand. कई को राफूल. पद्म. நீங்க ரெண்டு பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கும் God bless both of you வர பஞ்சனை பாடல
சிகரெட். பாய் பாய்.